guys, welcome back to Indian Daffodil. So, இன்னைக்கு வந்து நவம்பர் 1st. Every year, நவம்பர் 1st அன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஹாலிடே, லோக்கல் ஹாலிடே. ஸோ இது எதுக்கு ஹாலிடே அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி வந்து தமிழ்நாடோட சேர்ந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு பிறந்த நாள், இல்லைனா கேரளாலேருந்து கன்னியாகுமரி வந்து பிரிஞ்சு வந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, கேரளாலேருந்து கன்னியாகுமரி பிரிஞ்சு வந்த நாள் நவம்பர் 1st? என்னதான் நவம்பர் 1st அன்னைக்கு நடந்தது, பிஃபோர் 60 இயர்ஸ் என்னதான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கோயிங் பேக் டு ஹிஸ்ட்ரி, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1947 முன்னாடி இந்தியா வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாவை வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா, 2 types ஆஃப் டெரிட்டரிஸாக வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, அவங்க வந்து டைரக்டாக ரூல் பண்ணக்கூடியது, அவங்களோட கவர்னர் ஜென்ரல் டைரக்டாக ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸை வந்து ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் அவங்க இன்டைரக்டாக ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ், அதாவது இப்போ கிங்குக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஃபைட் நடக்கும்போது, இப்போ கிங் தோற்று போயிட்டாங்கன்னா அவங்க ட்ரீட்டி சைன் பண்ணி அந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே பப்பட் ரூலர்ஸாக இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு இன்டைரக்டாக ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ், அதை வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. 2 types ஆஃப் டெரிட்டரிஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்தியாவில் ப்ரிவைல் தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்னாச்சுன்னா, இந்தியாவுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் கிடச்சாச்சு. ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ஸ் கூட வந்துட்டு போய் மர்ஜ் ஆச்சுது. சில ஸ்டேட்ஸ் வந்துட்டு அப்படியே இருந்தது. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கான்ஸ்டிடியூஷன் வந்து அப்படியே தான் இருந்தது. 1950 அம்பேத்கர் வந்து நியூ கான்ஸ்டிடியூஷனை வந்து எழுதுறாங்க. நியூ கான்ஸ்டிடியூஷன் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியூ கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா, சோவரன் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. சோவரன்னா இந்தியா இஸ் ஃப்ரீ, இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ ரிப்பப்ளிக்னா இந்தியா வந்து பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. நேஷன் வில் பி ஹெட்டட் பை அ பிரசிடென்ட் அண்ட் அதர் மெம்பர்ஸ். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்னென்னா, அந்த பிரசிடென்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுறது வந்து பீப்புள்ஸ், கவர்மெண்ட் செலக்டட் பை த பீப்புள், பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கவர்மெண்ட் ரூல் பண்ணுவாங்க, அதுதான் சோவரன் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து புதிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த புது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி இந்தியாவை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் ஏ, பி, சிடி அப்படிங்கிற 4 categories இந்தியா வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு கேட்டகரி, அப்புறம் வந்து ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ஸ் ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ஸ் கூட சேர்ந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், செப்பரேட்டான ஸ்டேட்ஸ், அப்படி 4 categories, யூனியன் டெரிட்டரிஸ், இப்படி எல்லாமே வந்து 4 categories வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சேஞ்ச் கான்ஸ்டிடியூஷனில், ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ அந்த சேஞ்ச் கான்ஸ்டிடியூஷனில் வந்ததுக்கப்புறமா ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா, இந்தியாவை வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறது தான். ஸோ எப்படி டிவைட் பண்ணணும்னா, இந்தியாவில் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறதான் கான்ஸ்டிடியூஷன் வந்து நியூ அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த பேசிஸில், ஸோ இப்போ ஸ்டேட்ஸை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பேச்சு வரும்போது, கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லிங்குவிஸ்டிக் பேசிஸில் நம்ம ஸ்டேட்ஸை பிரிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு அப்போசிங் இருக்கும் நிறைய, வேண்டாம் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்லாம் பிரிக்க. லிங்குவிஸ்டிக் பேசிஸ்னால் என்னென்னா, நம்ம பேசுகிற லாங்குவேஜ் பேசிஸில் ஸ்டேட்ஸை பிரிக்கிறது. ஸோ பார்லிமெண்ட்டில் நிறைய பில்ஸ் பாஸ் பண்ணி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸுக்கு அப்புறமா ஓகே லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ பாஸ் பண்ணி அந்த ஆக்ட் வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வருது. ஸோ எக்ஸிஸ்டன்ஸுக்கு வருது அது எப்படின்னா, இப்போது தெலுங்கு பேசுகிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் கிளைம் பண்ணுவாங்க, தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் இன்னொரு ஸ்டேட், அப்படி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஹூ ஸ்பீக் த சேம் லாங்குவேஜ் வில் பி இன் த சேம் ஸ்டேட்ஸ், அந்த மாதிரி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இது ஆக்ட் எப்போ வருதுன்னா, 1956 நவம்பர் 1st வந்து இந்த ஆக்டை வந்து ஓகே இது இப்போது அவைல் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்குல்ல அது வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியில் என்ன எல்லாம் ஸ்டேட் இருந்ததுன்னா, இப்போ தமிழ்நாடு இருக்குல்ல அது ஃபுல்லாக எக்ஸப்ட் கன்னியாகுமரி அண்ட் ஆந்திராவில் கொஞ்சம் ஸ்பேஸ் அண்ட் மலபார் ரீஜன், அது வந்து கேரளாவில் கொஞ்சம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் கர்நாடகாவில் கொஞ்சம் ஸ்பேஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி ஒரு ஒரு ஸ்டேட்டும் அந்தந்த லாங்குவேஜ் பேசிஸில் பிரிக்கணும் அப்படிங்கும்போது, இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா, தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் வந்து ஆந்திரா ஸ்டேட்டை வந்து ஆந்திராவில் ஆர்கனைஸ் பண்ணும்போது, இந்த
பிரசிடென்சியில இருந்த பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரா வந்து அங்க ஜாயிண்ட் ஆகுது, அண்ட் கனடா ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து மைசூர் அப்படிங்கிற ஸ்டேட்ல ஃபார்ம் ஆகுறாங்க. இப்போதான் அதுக்கு பேர் வந்து கனடா, ஃபார்மரா வந்து அது வந்து மைசூர் அப்படின்னு தான் இருந்தது. அண்ட் இங்க வந்து மலையாளம் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் டிராவல் கோர் அண்ட் கொச்சின் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து மலபார் ரீஜியன் வந்து எங்கள் இது கூட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் மலையாளம் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்க முடியும். ஆக்சுவலாக இங்கே மலையாளம் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் எங்கே இருக்காங்க இப்போனா ஸ்டேட் ஆஃப் டிராவல் கோர் அண்ட் கொச்சின்ல இருக்காங்க. கேரளா வந்துட்டு அப்போ அவைலபிளே கிடையாது. ஸ்டேட் ஆஃப் டிராவல் கோர் அண்ட் கொச்சின்ல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து மலபார் ரீஜியன், அப்புறம் எல்லாரும் சேர்த்து மலையாளம் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் தான் நாங்கள் ஃபார்ம் ஆகிக்கிறோம் அப்படின்னு அவங்க யூனிஃபைட் கேரளா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ரிக்வஸ்ட்டை வைக்கிறாங்க. அண்ட் இந்த சைடு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி ஸ்பிளிட் ஆகி மெட்ராஸ் ஸ்டேட்டாக வந்து மாறுது. மெட்ராஸ் ஸ்டேட்னா என்னன்னா தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க, பட் கன்னியாகுமரி வந்துட்டு அங்கே வரல. ஸோ இந்த இப்படி எல்லாருமே வந்து அவங்க அவங்க ரிக்வஸ்ட்டை வச்சு ஸ்டேட்டு வந்து ஐ மீன் இந்தியாவில் ஸ்டேட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுறது வந்து ப்ராசஸில் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து கன்னியாகுமரியில் ஐ மீன் கன்னியாகுமரி அப்போ கிடையாது, ஸ்டேட் ஆஃப் டிராவன்கோர் அண்ட் கொச்சின்ல அஞ்சு தாலுக்ஸ் இருக்கு. அகஸ்தீஸ்வரம், தோவாளை, விளவங்கோடு, கல்குளம் அண்ட் செங்கோட்டை. இந்த அஞ்சு தாலுக்லேயுமே மலையாளம் பேசுகிற பீப்புள்ஸை விட தமிழ் பேசுகிற பீப்புள்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஸ்டேட் ஆஃப் டிராவன்கோர் அண்ட் கொச்சின் கவர்மெண்ட். எதனால அப்படின்னா மலையாளம் பேசுகிற பீப்புள்ஸ்லாம் அங்கே நிறைய இருக்கிறனால அங்கே ஆஃபிஷியல் லாங்குவேஜ் மலையாளம். ஸோ ஸ்கூலில் வந்துட்டு மலையாளம் தான் வந்துட்டு டீச் பண்ணுறாங்க. தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ் வந்துட்டு ரொம்ப ரேராக இருக்கிறனால எஜுகேஷன் வந்து ரொம்ப சஃபர் ஆகுது. அண்ட் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸோட ரிக்வஸ்ட் அண்ட் ப்ரப்போசல்ஸை கவர்மெண்ட் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் சிஸ்டம் இது மாதிரி தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் அந்த கவர்மெண்ட் கீழே ரொம்ப சஃபர் ஆனனால எங்களை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி மெட்ராஸ் ஸ்டேட் கூட சேர்த்துருங்க அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை இந்த ரிக்வஸ்ட்டை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய பேர் வந்துட்டு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் மேஜராக வந்து இப்போது எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்கக்கூடியது வந்துட்டு மார்ஷல் நேசமணி அப்படிங்கிற ஒருத்தங்க. அவங்க வந்துட்டு இந்த நிறைய ப்ரொட்டஸ்டில் எல்லாம் வந்து லீடர்ஷிப் நிறைய கொடுத்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ட்ரகிளில். ஸோ ஹீஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் கன்னியாகுமரி ஆக்சுவலி. ஸோ அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி இவங்க வந்து எங்களை வந்து மெட்ராஸ் ஸ்டேட் கூட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நவம்பர் 1956 அன்னைக்கு ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பீகார் அப்படின்னு ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேட் கிளைம் பண்ணி ஸ்டேட்ஸ் டிவைட் ஆகுது. அட் சேம் டைம் கேரளாவும் நவம்பர் 1956 அன்னைக்கு ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் 9 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கேரளா வந்துட்டு அன்னைக்கு தான் ஃபார்ம் ஆகுது. எதெல்லாம் ரீஜியன்னா மலபார், மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த மலபார் ரீஜியன் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் டிராவன்கோர் அண்ட் கொச்சின் எக்ஸப்ட் த 5 தாலுக்ஸ் இவ்வளவும் சேர்ந்து கேரளா ஃபார்ம் ஆகுது. மலையாளம் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து கேரளா ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் வந்து இந்த 5 தாலுக்ஸ் இங்கே எடுத்து மெட்ராஸ் ஸ்டேட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும்போது அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, அதுக்கப்புறம் தோவாளை இந்த 4 தாலுக்ஸுமே வந்து சேர்ந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செங்கோட்டை வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கூட சேர்ந்தது. ஸோ வந்து கேரளா ஃபார்ம் ஆனதே நவம்பர் 1956 அன்னைக்கு சேம் டே தான் கன்னியாகுமரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கேரளாலேருந்து கன்னியாகுமரியை பிரித்து எடுத்துகிட்டெல்லாம் வரல. கன்னியாகுமரி அந்த 5 தாலுக்ஸ் வந்து மெட்ராஸ் ஸ்டேட் கூட சேருது. தமிழ்நாடும் அப்போ எக்ஸிஸ்டன்ஸில் கிடையாது, மெட்ராஸ் ஸ்டேட் தான் இருக்குது. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட் வந்து 1969 அந்த இயரில் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டு தமிழ்நாடு அப்படின்னு ரீநேம் பண்ணுறாங்க. ஸோ தஸ் கன்னியாகுமரி வந்து மெட்ராஸ் கூட ஜாயிண்ட் ஆகுது. அதுதான் நவம்பர் 1st. அன்னைக்கு கன்னியாகுமரி மட்டும் ஃபார்ம் ஆகலை, கேரளா, அப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட், ஆந்திர பிரதேஷ், பீகார், மைசூர் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேட் அன்னைக்கு தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் வந்து நவம்பர் 1 வந்து ஆக்சுவலி நடந்தது. ஸோ இப்போ ப்ரெசன்ட் லெவல்லாம் ஸோ கன்னியாகுமரி, ஸோ கன்னியாகுமரினா என்ன ஸ்பெஷல், ஸோ கன்னியாகுமரினா என்ன ஸ்பெஷல் இல்லை, கன்னியாகுமரினாலே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ என்னெல்லாம் கன்னியாகுமரியில் ஸ்பெஷலாக சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஸோ கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்கலாம், சன்செட் பார்க்கலாம், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இந்த ஏர்த்லேயே, இந்த உலகத்திலேயே, இந்த ஏர்த்லேயே சன்செட்டும் சன்ரைஸும் ஒரே பீச்சில் கன்னியாகுமரியில் மட்டும் தான் பார்க்க முடியும்.
அண்ட் இது ஒரு ஸ்பெஷல். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, சன்செட்டும் மூன் ரைஸும் சேம் டைம்ல சைமல்டேனியஸா கன்னியாகுமரியில மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் த்ரீ சீஸ், மூணு கடல் வந்து சேர்ற இடம் வந்து கன்னியாகுமரியில இருக்கு. அது வந்து முக்குடல் அப்படி சொல்லுவாங்க. பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷன். ஸோ இந்த மூணு சீயுமே வந்து கன்னியாகுமரியில தான் வந்து சேருது. அண்ட் இதுல கூட ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூணு கடலுமே சேருது அப்படின்னு சொல்லும்போது மூணு தண்ணியுமே வந்து மிக்ஸ் ஆகாது. மூணு தண்ணியுமே த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்க்கும்போது தெரியும். டர்க்விஷ் ப்ளூ, டீப் ப்ளூ, அப்புறம் சீ கிரீன், இந்த த்ரீ கலர்ஸில் த்ரீ சீயோட தண்ணி வந்துட்டு செப்பரேட்டாக தான் நிற்கும். அது வந்துட்டு மாறி மாறி மிக்ஸ் ஆகவே ஆகாது. அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, தமிழ் மந்த் இருக்குல்ல, அதில் சித்திரை அப்படிங்கிற மந்தில் வர பௌர்ணமி அன்னைக்கு, ஃபுல் மூன்டே அன்னைக்கு கன்னியாகுமரியில் சன் வந்துட்டு செட் ஆகுறது, அப்புறம் மூன் வந்துட்டு ரைஸ் ஆகுறது, இது ரெண்டுமே வந்துட்டு சேம் டைம் ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ மீன் மூன் வந்து சன் ஃபேஸ் பண்ணி, சன் வந்து மூன் ஃபேஸ் பண்ணி சேம் ஹாரிசனில் இருக்கிற சூப்பரான சீன் வந்துட்டு அப்போ வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த த்ரீ சி மீட் ஆகிற இடம் வந்து த்ரிவேணி சங்கமம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அங்கே இருந்து பார்த்தா சூப்பராக அந்த சீனரி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் வேறு என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குன்னா, திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது. இட்ஸ் 95 feet ஹைட் அந்த ஸ்டாச்சுவோடது. 2004 December 26 சுனாமி வந்தப்போ அந்த ரொம்ப ஹெவி வேவ்ஸ் ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த ஸ்டாச்சுவில் ஒரு ஸ்க்ராச்சுமே இல்லை, எந்த டேமேஜுமே அந்த ஸ்டாச்சுக்கு வரவே இல்லை. அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்து விவேகானந்தா மெமோரியல் மண்டபம் அப்படி ஒன்று இருக்குது. அது வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கிற டெம்பிள்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் எல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் காந்தி மெமோரியல். ஸோ காந்தி மெமோரியல் எதுக்கு கட்டினாங்க அப்படின்னா, காந்திஜி வந்து இறந்தப்போ அவங்களோட ஆஷ் வந்து தண்ணியில் இமர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பப்ளிக் வியூக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சேம் வச்சிருந்த சேம் இடத்துல தான் அந்த காந்தி மெமோரியல் கட்டுறாங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அது கட்டும்போது அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, October 2nd அதாவது அன்னைக்கு காந்திஜியோட பர்த்டே. ஸோ October 2nd அன்னைக்கு மட்டும் அந்த சன் ரேஸ் இருக்குல்ல, காலையில் சன் ரேஸ் ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் த டே வந்து அந்த காந்தியோட ஆஷ் இருந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக விழுற மாதிரி அந்த காந்தி மெமோரியல் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் சுனாமி மெமோரியல் பார்க் இருக்கு. 2004 பயங்கரமான ஒரு டெஸ்ட்ரக்ஷன் நடந்தது சுனாமியில். ஸோ அதுக்கு மெமோரியலாக அதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் ஒரு டெம்பிள் இருக்கு, சென் அம்மன் டெம்பிள். அந்த டெம்பிளில் ஆக்சுவலி கன்னியாகுமரி வந்து அந்த காடஸோட ஆஃப்டர் த காடஸ் தான் இதை நேம் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அண்ட் அந்த அந்த டெம்பிள் அண்ட் அந்த காடஸ் ரிலேட்டடாக நிறைய மித்ஸ் அண்ட் நிறைய லெஜண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அங்கே இருக்கிற காடஸோட நோஸ்ட்ரிங், டைமண்டால் மெயின் பண்ண நோஸ்ட்ரிங், அதுவும் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ கன்னியாகுமரியோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் அவ்வளோதான். உங்களுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் கன்னியாகுமரியை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இனிமேல் November 1st எல்லா வருஷம் எதனால கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் ஹாலிடேனா என்ன ரீசன் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கன்னியாகுமரியோட சேர்த்து தமிழ்நாட்டில் இப்போ டோட்டல் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்தியன் டாஃபில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.